எந்த தினம் வந்தாலும் அது வந்து வணிகமயமாக்கப்படுவது. அப்ப அதுல வந்து கிஃப்ட் கொடுக்கறதையெல்லாம் நீங்க வந்து ஊக்குவிச்சீங்கன்னா தான் பொருட்கள் வந்து விற்பனையாகும். இந்த தினமோ இந்த தினத்துல வந்து எதை நம்ம மையமாக வைக்கிறோம், அல்லது உலக பெண்கள் தினத்துக்கான வரலாறு என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பின்னுக்கு போய் இது வந்து மற்ற பல தினங்களை போல ஜஸ்ட் கொண்டாடப்படுகிற ஒரு தினம். அதனால அன்னைக்கு வணிகத்தை பெருக்கலாம் அப்படிங்கிற முறையில தான் முயற்சிகள் நடக்குது. மகளிர் தினத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரலாறுங்கிறது இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு போராட்ட பாரம்பரியம் என்பது உலக அளவில் பெண்களுக்கு இருக்கு. அதனால இந்த தினம் கொண்டாடப்படுவதற்கான தினமாக மட்டும் பார்க்காமல் இந்த தினத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய போராட்ட பாரம்பரியம், பெண்களுடைய போராட்ட பாரம்பரியத்தை நம்ம வந்து நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தினமாக இதை பார்க்கணுங்கிறது தான் கரெக்ட். 1922 சோவியத் யூனியன் முதன் முறையாக மார்ச் 8 அன்று விடுமுறையை அறிவித்து உலக பெண்கள் தினம் இனிமேல மார்ச் 8 அன்று அனுசரிக்கப்படும் அப்படிங்கிற முடிவை சோசியலிஸ்ட் அரசுங்கிறது எடுக்குது. 1975 ஐக்கிய நாடுகள் சபை மார்ச் 8 உலக மகளிர் தினம் அப்படிங்கிற முறையில அறிவிச்சாங்க. அதுல இருந்து எல்லா நாடுகள்லயுமே மார்ச் 8 அன்று இது கடைபிடிக்கப்படுகிறது. உணவுக்காக, அமைதிக்காக, வாக்குரிமைக்காக, பெண் சமத்துவம் வேண்டும் என்பதற்கான அடிப்படையான முழக்கங்களை வைத்து போராட்டங்களுடைய பிரதிபலிப்பாகத்தான் மார்ச் 8 வந்திருக்கு. அதனாலதான் இந்த தினத்தை கொண்டாடுகிற, ஒரே கலர் புடவை அணிந்து வெளியே போய் சாப்பிடுகிற அப்படிப்பட்ட தினமாக அல்லாமல் ஒரு நமக்கென்று ஒரு போராட்ட பாரம்பரியம் இருக்கு. இன்னைக்கும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, போராடினால்தான் முன்னேற முடியுங்கிற ஒரு நல்ல தீர்மானத்தை மனதில் ஏற்றுகிற ஒரு தினமாக இதை பார்க்கணும்.